ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இவ்வளவாக தேவன் நம்மோடு இருக்கிறார். நிகழ்ச்சி மூலமாக உங்களை காண்பதிலும் உங்களோடு பேசுவதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தைகளை செய்தியை நாம் காண்போம், கேட்போம். அது நமக்கு மிகவும் அவசியமானதாய் தேவையானதாய் இருக்கிறது. இந்த நாட்களின் இந்த நாட்களை அறிந்திருக்கிற ஆண்டவர், இது கடைசி காலம், பூமிக்கு அல்ல உலகத்துக்கு அல்ல சபைக்கு கடைசி காலம். கடைசி காலத்தில் நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும், என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு என்ன அவசியம் என்பது நம்மை படைத்த தேவனுக்கு தெரியும். பிள்ளைகளை பற்றி பெற்றோருக்கு தெரிகிறது போல, நம்முடைய பரம தகப்பன் மாம்சத்தை இரத்தத்தை கொடுத்து சொந்த பிள்ளையாக்கின அந்த பரம பிதாவாகிய தேவனாகிய கர்த்தருக்கு தெரியும். அவர் சொல்லுவதை நம்புங்கள், அவர் சொல்லுவதையே நம்புங்கள், அவர் சொல்கிறபடியே நடவுங்கள், நீங்கள் நன்றாயிருப்பீர்கள், நல்ல இடத்துக்கு போய் சேர்வீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, விதத்திலே நாம் வாசிக்கிறோம் ரோமர் கழுத நிருபம் 8 பூராவுமே, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ஆவின்படி நடக்கிறவர்கள் ரெண்டு கூட்டத்தார் சபைக்குள்ளே இருக்கிறார்கள், ரெண்டு கூட்டத்தார் தேவனுடைய ஜனங்களிலே இருக்கிறார்கள். ஒரே தகப்பனுடைய பிள்ளையாகிய ஏசாவும் யாக்கோபும், நம்முடைய முற்பிதாக்களாகிய ஈசாக்கின் பிள்ளைகள். ஏசாவை வெறுத்தார், யாக்கோபை கர்த்தர் சிநேகித்தார் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாவை வெறுக்க காரணம் என்ன? ஏசா மாம்சத்துக்குரியவன், யாக்கோபு ஆவிக்குரியவன். எனவே மாம்சத்தை தேவன் வெறுக்கிறவராயிருக்கிறார், தேவன் வெறுக்கிறவராயிருக்கிறார். மாம்சம் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தரிக்காது. எனவே மாம்சத்துக்குரியவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள். ஆவிக்குரியவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள், தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியும். தேவன் ஆவியாயிருக்கிறார், எல்லாம் அறிஞ்சு கொள்ளுங்க, தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும். வந்தாச்சு. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள், ரட்சிக்கப்பட்ட நீங்கள் மாம்சத்திலே நடக்கக்கூடாது. நம்மை நடத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நான் போய் உங்களுக்கு தேற்றவானாகிய பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களை சகல உண்மைக்குள்ளும் சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அவர் நடத்துறபடி நடவுங்கள், நீங்க நல்லா இருப்பீங்க, ராஜ்யத்தையும் சுதந்திரிப்பீங்க என்று சொல்லி தேவன் திட்டவட்டமாய் சொல்லி போயிருக்கிறார். இதை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள், ஆவினால் நான் நடத்தப்படுகிறேனா, இல்லை இந்த மாம்சம்தான் என்னை நடத்துகிறதா? இந்த மாம்சம்தானே பெரிய சத்துரு, இந்த மாம்சம்தானே நமக்கு எதிரி. இந்த மாம்சமும் இந்த மனசும் விரும்புகிறபடி எந்த கிறிஸ்தவன் நடந்தாலும் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான், தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவானா ஜீவிக்கவே முடியாது. ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும், ஆவியானுடைய ஆலோசனை கேட்க வேண்டும், ஆவியானவர் சொல்லுகிறபடி ஏவுகிறபடி ஜீவிக்கிறவர்கள் தான் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்பார்கள், தேவ சித்தம் செய்வார்கள், தேவன் வாக்கு பண்ணின வாக்கு தத்துவங்களை சுதந்திரித்து நித்திய ஜீவனுக்குள்ளேயும் பிரவேசிப்பார் என்பதை திட்டவட்டமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஆவியானவர் ஒரு சபைக்கு சொந்தமானவர் அல்ல, ஆவியானவர் மாம்சமான யாவருக்கு சொந்தமானவர். இன்னைக்கு அநேகரது அறியாமக்குள்ளே இருக்கிறீர்கள், அறிந்து கொள்ளாமல். இது ஏதோ ஒரு சபைக்கு குறிக்கப்பட்டது, ஏதோ ஒரு ஜனத்துக்கு குறிக்கப்பட்டது. நோ நோ நோ, ஆண்டவர் சொன்னார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சம் இருக்கா கிள்ளி பாருங்க. உங்களுக்கு ஆவியானவர் அவசியம், உங்களுக்கு ஆவியானவர் அவசியம் என்று கர்த்தரே சொல்லுகிறார். நீங்கள் இந்த மாம்சமும் உங்கள் மனசும் விரும்புகிறபடி நீங்கள் வாழாதீர்கள் என் பிள்ளைகளே. நான் உங்களுக்கு அருளி செய்திருக்கிற, நான் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற பரிசுத்த ஆவியாகிய தேவனாகிய கர்த்தர்
தேற்றாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட உங்களை சதாகாலமும் நடத்துவார். அவர் நடத்துகிறபடி நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் நன்றாயிருப்பீர்கள், என் ஜனமாயிருப்பீர்கள், என் பிள்ளையாயிருப்பீர்கள், எனக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருப்பீர்கள், நித்திய ஜீவனையும் சுதந்திருப்பீர்கள். பாருங்கள், இந்த அறிந்து கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. நீங்கள் 8 வாசித்து பாருங்கள். அங்கே வாசிக்கிறோம், 5 சொல்கிறது, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், தேவனுக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவிக்குரிய தேவனுக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். நீங்க மாம்சத்துக்குள்ள இருந்தா உலகத்தை பற்றி தான், உலக காரியங்களை பற்றி தான் சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. இதை கேட்குற அநேகர் உங்களை தான் அறிஞ்சு பாருங்க, உங்க சிந்தனை என்னெல்லாம் இந்த உலக காரியம், இந்த உலகத்தில் நம்ம போட்டுட்டு போக போறோம் பாருங்க, இந்த உலகத்தில் நம்ம போட்டுட்டு போக போறோம் பாருங்க, கொஞ்ச நாள் அணிஞ்சிட்டு போட்டுட்டு போக போறோம் பாருங்க, அந்த காரியத்துல சிந்தனையாய் விருப்பமாய் அதற்கு பிரயாசப்படுகிறவர்கள் தான் உலகத்துக்குரியவர்கள், உலக சிந்தனை. ஆனால் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய சிந்திக்கிறார்கள். அவர்கள் இந்த உலகத்துல குப்ப மாதிரி போட்டுட்டு போற சொத்து பணம் பதவி பொருள் இதை பெருசா நினைக்க மாட்டாங்க, தேவனுடைய காரியங்களையே நித்தியத்துக்கும் நிலைத்திருக்கிற மேலான காரியங்களையே விரும்புவார்கள், தேடுவார்கள். அதுவே அவருடைய விருப்பமாயிருக்கும். மேலானவையிலேயே நாடுங்கள் என்று சொன்னார், மேலானவை தேடுங்கள் என்று சொன்னால், தேவனுக்குரிய காரியங்களை தேடுங்க என்று சொன்னார். அவங்களுக்கெல்லாம் விருப்பம் இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும், இன்னும் உண்மையாக இருக்கணும், இன்னும் சந்தோஷமா இருக்கணும், இன்னும் சமாதானமா இருக்கணும், இன்னும் அநேக ரட்சிப்புல கொண்டு வரணும், இன்னும் நாம் எல்லாரும் குடும்பமாக பரலோகம் போகணும், ஓ ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கணும், நன்மை செய்யணும், தேவனை பிரியப்படுத்தணும், இந்த எண்ணங்கள் சிந்தைகள் தான் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு உண்டாகி கொண்டே இருக்கும். மாம்சத்துக்குள்ளே உலக பிரகாரம் மனுஷனை புருஷப்படுத்தணும், மனைவி பிரியப்படுத்தணும், பொண்டாட்டியை பிரியப்படுத்தணும், பிள்ளையை பிரியப்படுத்தணும், மனுஷரை பிரியப்படுத்தினாய், மனுஷரை கனமனவர்களாய், மனுஷருக்கு உரிய காரியங்களையே தேடுவார்கள். நீங்கள் அப்படி இருக்க கூடாது, நீங்கள் இந்த உலகத்துக்குரிய அல்ல, நீங்கள் தேவனுக்குரியவர்கள், தேவனுக்குரிய காரியங்களையே தேட வேண்டும். 6 வாசிக்கிறோம், நீங்கள் மாம்சத்தின்படியே நடந்தால் மாம்சத்தின்படியே சிந்தித்தால் உங்களுக்கு மரணம், முடிவு மரணம். மரணம் சொன்னால் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மரணம் உண்டு, அதல்ல, நித்திய ஜீவனை நீங்கள் பெற முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகிற பாக்கியத்தை இழந்துருவீங்க. நீங்க வேற எந்த பாவமும் செய்யண்டாம், நீங்கள் மாம்சத்துக்குள்ளாய் மாம்சத்துக்குரிய காரியங்களை நாடி தேடி அலைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மரணம். ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று சொல்லப்பட்டது. ஆவியம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை, தேவனுக்குரிய காரியங்களை, தேவன் விரும்புகிற காரியங்களை நாம் செய்ய வேண்டும், நடத்த வேண்டும், அதுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு ஆவினால் நடத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரியவர்களையே சிந்திப்பார்கள். அந்த சிந்தனையினால அவருக்கு என்ன கிடைக்குதா, வாழ்வு, நித்திய வாழ்வும் பூமியில சமாதானமும் கிடைக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார், உன் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் ஜீவிக்கிறது காரணம் நீ மாம்சத்துக்குரியவனாய் ஜீவிக்கிறாய், நீ மாம்சத்துக்குரியனாய் வாழ்கிறாய், எனவே வாழ்க்கையில் சமாதானம் கேடு வருகிறது, அன்னையோடு சமாதானத்தை நீ இழந்து தவிக்கிறாய். இன்றைக்கு அதை அறிந்து கொள்வாயாக, நீங்கள் ஆவினால் நடத்தப்படுங்கள், உங்கள் சமாதானத்தை கெடுக்க, உங்கள் சமாதானத்தை குறைக்க ஒன்றாலும் கூடாது. இன்னொன்று வாசிக்கிறோம் பாருங்க, 8 மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். மாம்சத்தின்படி, மாம்சத்தால் நடத்தப்படுகிறவர்கள், மாம்சத்தின்படி விரும்பி வாழ்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழவே முடியாது, தேவ நீதி நியாயங்களை கை கொள்ளவே முடியாது. 7 அருமை சொல்றாரு, மாம்ச சிந்தை தேவனுக்குரியமான பகை, அது ஆண்டுடைய காரியங்களை வெறுக்கும், நேசிக்காது. உங்களுக்கு ஜெபம் பிடிக்காது, காலை எழுந்திரிச்சு ஜெபிக்கிறது பிடிக்காது, உபவாசிக்கிறது பிடிக்காது, ஆலயத்துக்கு போறது பிடிக்காது, சும்மா பாரம்பரியமா, சும்மா ஏதோ ஏதோ எப்பவும் தினம் போகணுமா, வார வாரம் போகணுமா, பண்டிகைக்கு போனா போதும், அதுக்கு போனா போதும், இப்படி எல்லாம் உங்களுக்கு நீங்களே ஒரு நீதியை வைத்துக் கொண்டு பேசிக்கொண்டிருப்பீர்கள். அது தேவனுக்கு கீழ்ப்படியாமலும் இருக்கும்.
என்னுடைய வசனத்துக்கு பாருங்க, மாம்சத்துக்குள்ள கீழ்படியே முடியும். வசனத்தை கேட்பார்கள், உபதேசத்தை கேட்பார்கள், கீழ்படியாமின் பிள்ளைகளாவே காலம்பூராம சபைக்கு வந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் லாவினா நடத்தப்படுவதுதான் உடனே உடனே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையின்படியே நடப்பார்கள், நடக்க முடியும். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் பாருங்க, அப்போ நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளணும். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்ட இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. எனவே பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது கடினமே அல்ல. நீங்கள் நம்பி வாஞ்சித்து கேட்டால் உடனே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படுவார். பரிசுத்த ஆவியினர் குறித்து சரியான அறிதல் இல்லாதபடினாலே, தவறு தவறாய் புரிந்திருக்கிறபடினாலே இன்னைக்கு அநேகர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை. பெற்றுக்கொண்டவர்களும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதான விசுவாசம் இல்லாமல் ஜீவிக்கிறதை நான் கண்ணால காண்கிறேன். பரிசுத்த ஆவியன் வந்தாருன்னா அப்படிலாம் பண்ணுவார், இப்படிலாம் பண்ணுவார், அப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் நடக்கும் என்று தங்கள் மைண்டில் தவறான காரியத்தை வைத்திருக்கிறார்கள். அல்ல, பரிசுத்த மென்மையானவர், அருமையானவர், அவர் அலக்கழிக்கலாம் மாட்டார். ரொம்ப சாஃப்ட், அவரை குறித்து ரொம்ப மென்மையானவர். அவருக்கு உரமாய் ஒன்றும் சொல்லக்கூடாது, அவரை துக்கப்படுத்தக்கூடாது. அவருக்கு உரமான எந்த காரியத்தை செய்தாலும் அந்த பாவம் மன்னிக்கப்படாது என்று தேவன் சொல்லியிருக்கிறார். நம்மளை தொந்தரவே பண்ண மாட்டார். ரொம்ப அருமையானவர், மென்மையானவர். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். இந்த ஆவியை பெறும் பொழுது நீங்கள் நினைவீங்களா, பலன் என்னங்க அடையாளம், பலன் அடைவீர்கள். எதை செய்ய முடியாது என்று நினைத்தீர்களோ அதை செய்வீர்கள். எதை செய்ய முடியவில்லை என்று சோர்ந்து போய் கடந்தீர்களோ, எந்த நீதி நியாயத்துக்கு உண்மையற்றவர்களாக இருந்து மனசாட்சியில குத்துண்டவர்களாய் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கீங்களோ, அதை செய்ய பலன் அடைவீர்கள். அதுதான் ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்டு கிடையாது. காலையில் இருந்து ஜெபிக்க பலனடைந்திருப்பீர்கள், உபவாசம் பண்ணி ஜெபிக்க பலனடைந்திருப்பீர்கள், பிறரை மன்னிக்க பலனடைந்திருப்பீர்கள், பிறரை நேசிக்க பலனடைந்திருப்பீர்கள், பிறருக்கு கொடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற தான தர்மம் பண்ண பலனடைந்திருப்பீர்கள், பிறரை மதிக்க, ஒருவரை அற்பமாய் எண்ணாமல் இருக்க நீங்கள் பலனடைந்திருப்பீர்கள். அநேக காரியங்களில் நீங்கள் முடியாது, என்னால் இப்படிலாம் வாழ முடியாது, இப்படிலாம் ஜீவிக்க முடியாது, இப்படிலாம் இருக்க முடியாது, சாதிக்க முடியாது என்று நினைத்த எல்லா காரியத்தையும் செய்ய, சாதிக்க, நிறைவேற்ற நீதிமானாயிருக்க உண்மைப்பட ஆவியானவர் பலப்படுத்துவார், பலனை தருவார். இதுவே ஆவியானுடைய அடையாளமாய் ஆவியானவரை பெற்றுக்கொண்டதற்கு சாட்சியாயிருக்கிறது என்பதை இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக. பலனடைந்து நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள், வசனத்தின்படி வாழ்வீர்கள், வசனப்படி ஜீவிப்பீர்கள், வசனத்துக்கு உண்மையாயிருப்பீர்கள், வசனம் உங்களை நடத்தும், வசனத்தின்படி வாழ்வீர்கள், வசனம் உங்களை சாட்சிப்படுத்தும். இதுவே மெய்யான சாட்சி, இதுவே பரிசுத்தனுடைய அடையாளம். ஆவியை பெற்றுக்கொள்வோம், ஆவினால் நடத்தப்படுவோம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்போம், தேவராஜ்யத்தை சுந்தரிப்போம். ஆமீன். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போமா. எங்கள் நல்ல பிதாவே, அன்பின் கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நேரத்துக்காக சமயத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை காண்கிற கேட்கிற யாவரும் தங்களை இன்னாரென்று அறிந்து கொள்ளட்டும். நான் மாம்சத்தின் முடி நடக்கிறவனா, நான் ஆவிலால் நடத்தப்படுகிறேனா, நான் தேவன் ஆவியை பெற்றிருக்கிறேனா என்கிறத குழப்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தெளிவை பொழுது கட்டுறேன். ஆவியை பெறாதவர்கள் ஆவியை பெற்றுக்கொண்டு, ஆவியால் நடத்தப்படாதவர்கள் ஆவியால் நடத்தப்படுவார்களாக, ஆவியானவர் பெற்றுக்கொண்டேன் என்கிற சாட்சிப்படுத்தப்படுவார்களாக, பலனடைவார்களாக, சாட்சி பெறுவார்களாக, சாதிப்பார்களாக, விசுவாசத்துக்கு ஏற்று நிற்பார்களாக, சித்தம் செய்வார்கள், ஒரு பிரியமான பிள்ளைகள் என்று பேர் பெறுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டி நல்ல கர்த்தங்களோடு கூட இருப்பார். கேளுங்கள், கொடுக்கப்படும், கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆமென். தேவன் நம்மோடு, இம்மானுவே தேவன் நம்மோடு.